யூனியன் பிரதேசத்தில் வந்து நியமன உறுப்பினரை கவர்னர் போடலாங்கிற சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறது காங்கிரஸ் அரசு. உங்களை உருவாக்கி வச்சவங்களுக்கு தெரியாதா, மூணு நியமன உறுப்பினர் போட்டிருக்கமே அந்த மூணு உறுப்பினருக்கும் வாக்களிக்கிற உரிமை இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அப்ப நீங்க என்ன அரசியலமைப்பு படிச்சீங்க? அங்க இருக்கக்கூடிய அந்த காலை உணவு சிற்றுண்டி உணவுக்கு கூட காமராஜர் பேரையா வச்சாரு, நாராயணசாமி கருணாநிதி பேர் தானே வச்சாரு. கருணாநிதி பேரை வச்சிருக்கக்கூடிய நாராயணசாமியவே நீங்க தூக்கிட்டு ஆட்சி விட்டுட்டு நாங்க திமுக ஆட்சியை தான் கொண்டு வரணும்னு சொன்னா, அப்ப அவர் காமராஜருடைய திட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்துவோம் சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ காமராஜருடைய பேரை சொன்னா தான் இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இல்லையா? ஆமா 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 ஆமா, அது அது உண்மை தானே. ஏன்னா அதுக்கு அதனுடைய களப்படியை வந்து தமிழ்நாடு நாடாளுமன்ற பிரிவு 25 வருஷம் உருவாக்கியிருக்கு. காமராஜர் சொல்லி நாங்கள் 25 வருஷம் தமிழ்நாடு முழுக்க காமராஜரை விதைச்சிருக்கிறோம். அதான் இடையில காமராஜர்லாம் வந்து காணாம ஆக்கிட்டாங்க. 94லாம் காமராஜர் பற்றி காங்கிரஸ்காரங்க பேசுறதே கிடையாது. பெருந்தலை மக்கள் கட்சியினுடைய வார்த்தைகளையும் அவங்க சொல்ற சொல்லையும் கேட்டு தமிழ்நாட்டில் 30 லட்சம் வாக்காளர் வாக்களிக்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆமாம், இந்த வாக்குக்கும் இங்கேருந்து கொடுக்குற குரலுக்கும் சொல்லுகின்ற சொல்லுக்கும் நாம் விதைக்கின்ற விதைக்கும் சமூக மக்கள் செவி கொடுப்பது 30 லட்சம் பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த 30 லட்சம் மக்களும் 234 தொகுதியிலையும் பரவலாக இருப்பாங்க. பச்சை தமிழ நேயர்களே வணக்கம். இன்றைக்கு நம்முடைய எதிரெதிரே நிகழ்ச்சிக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில பொருளாளரும் தமிழ்நாடு நாடார் பேரவையின் கொள்கை பரப்பு செயலாளருமான புலவர் டாக்டர் ஏ தர்மராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தலை பற்றி அவரிடம் பல கேள்விகளை கேட்க இருக்கிறோம். அதே போன்று நாடார் சமுதாயம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு என்ன, பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு அதிமுக கூட்டணியிலே எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன, அந்த நிலவரங்களை பற்றியும் இன்று அவரிடம் பேச இருக்கிறோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் தர்மராஜ் அவர்களே. வணக்கம். நான் இப்போ வந்து 2021 சட்டமன்ற தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே இப்போ ஏடிஎம்கே கூட்டணி, திமுக கூட்டணி எல்லாமே அவங்களுடைய கூட்டணி தொகுதி பங்கிடை பற்றி இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திமுக கூட்டணியை பொறுத்தளவு அவங்க வந்து ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்ன? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும்லையும் 2 திராவிட கட்சிகள் தான் ஒரு பலமான கூட்டணி அமைக்க முடியுங்கிற நிலையை 1967லேருந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ தேசிய கட்சிகளுடைய பணியெல்லாம் 1967 திராவிட கட்சிகள் முடிச்சிட்டாங்க. அதனால் எந்த வகையில் இந்த தரப்பாக இருந்தாலும் சரி, அந்த தரப்பு மக்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஒன்று அதிமுக கூட்டணிக்கு வரணும், இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு போகணும். இந்த 2 கூட்டணிக்குள்ளேயும் தான் போகிறவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பை கருதுக்கு போக முடியும். யாரெல்லாம் தேர்தல் நின்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க 2 பேரும் இந்த 2 கூட்டணியை சேர்ந்து தான் வருவாங்க. அது வழக்கமாக நடக்கிறது தான். 2 கூட்டணிக்குமே ஏறத்தாழ கடந்த தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா 1.5% தான் வித்தியாசம். அதனால் ரெண்டுமே ஒரு டஃப்பான கூட்டணி தான். ஆனால் இந்த முறை வந்து கலைஞரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை, 2 பெரிய ஆளுமைகள் இல்லை இப்போ வெறும் ஆளுமைகள் இல்லாத இந்த நிலையில் யார் வந்து மெகா கூட்டணி அப்படிங்கிறத அவங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னால் வர்ற தேர்தலில் யார் அதிகமான இடங்களை பெற்று வெற்றி பெறுறாங்களோ அவங்க தான் மெகா கூட்டணி அமைச்சா தான் நம்ம கருத முடியும். ஆனால் பார்க்குறதுக்கு மெகா கூட்டணியாக தெரிகிறவங்களுக்கெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் பார்க்குறதுக்கு பெருசாக தெரிவாங்க, ஆனால் அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி இதுவரையிலும் இருக்கு நடந்து பேசிக்கிட்டு இருக்க லெவலில் அங்கே அமைஞ்சிருக்க கூட்டணி ஓரளவு ஒரு முடிவான இடத்துல இருக்காங்க. இப்போ அதே மாதிரி அதிமுகவுலேயும் ஒரு முடிவான இடத்துக்குள்ளே பேசப்படுகிற கூட்டணிகள் அமையுமானால்
அவன் அதிமுக பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ திமுக கூட்டணியை பொறுத்தளவு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து தொகுதி பங்கீடு முடியலை. அவங்க வந்து 40 மேற்பட்ட தொகுதியை வந்து காங்கிரஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் திமுக கூட்டணியில் வந்து அதை கொடுக்கறதுக்கு அவங்க திமுக தயாராக இல்லை. இப்போ அதனால் இன்னொரு கருத்து என்ன நடந்ததுன்னா, காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்து இப்போ போயிருக்கிற சரத்குமார், அவர் ஐஜேகே பச்சமுத்து, அப்புறம் சசிகலா, அப்புறம் கமலஹாசன், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 3வது அணி அமைக்கப் போவதாக பரவலாக பேசப்பட்டிருக்குது. இந்த அரசியல் விமர்சகர்களெல்லாம் அந்த கருத்தை வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, கடந்த தேர்தலில் கூட நம்ம வந்து இந்த 3வது அணின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் நல கூட்டணிங்கிற ஒரு கூட்டணியை நம்ம பார்த்தோம். அவங்களுடைய வாக்கு சதவீதங்கள்லாம் எந்த அளவில் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த மட்டிலும் திமுக வந்து கடந்த முறை அவங்களுக்கு நிறையா சீட்டுகளை கொடுத்தாங்க, அதிகமான சீட்டை கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் அவங்க அதிகமான சீட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் தன்னுடைய இன்றைய நிலையை அவங்க யோசித்து பார்த்தாங்கன்னா அவங்களுடைய நிலை என்ன இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது கடந்த தேர்தலோட இந்த தேர்தலை ஒப்பிட்டு அவங்க பார்க்க முடியாது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையும் இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய நிலைப்பாட்டில் அன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க கேட்குற சீட் கொடுக்குறதும், அதிகாரத்தில் இல்லாத போது அவங்க இவங்க நினைக்கிற சீட்டை கொடுக்குறதும் அரசியலில் வந்து அரசியல்வாதிகளுடைய கையாளுகிற முறைகள். அதிகாரத்தில் இல்லாதப்போ எதுக்கு அவ்வளோ சீட்டு அவங்களால நமக்கு என்ன பலன், இன்றைக்கி நம்மளை வச்சு தானே பலன்னு திமுக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அதிகமான சீட் கிடைக்காது. ஆனாலும் கூட காங்கிரஸை பொறுத்த மட்டும் 3வது அணிக்கு வருவாங்களா அப்படிங்கிறது மிக கடினம், பேசப்படும், மிரட்டப்படும். ஆனால் திமுகவை பொறுத்த மட்டும் திமுகவுக்கு தெரியும் காங்கிரஸ் என்ன அடி அடித்தாலும் வாங்கிக்கிடுவாங்க அப்படிங்கிறது திமுகவுக்கு நன்றாக தெரியும். என்னி சொன்னால் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் 39 இடத்தையும் திமுக தான் பிலமாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி சோனியா காந்தி பாராளுமன்றத்துக்குள்ளே பிலமாக போகணும் அப்படின்னு சொன்னால் கூட திமுகவோட கூட்டணியில் இருக்கனால தான் சோனியாவுக்கே இன்றைக்கி டெல்லியில் போவார். இப்போ திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா இன்றைக்கி சோனியாவுக்கே டெல்லியில் பவர் கிடையாது. நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போ ராகுல் காந்தி வந்து எந்த தேர்தலும் இல்லாமல் இந்த தேர்தலில் வந்து அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் பிரச்சாரத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு. ஆனால் வரும்போது திமுகவிலிருந்து யாருமே அவரை வரவேற்க போல, அவரை சந்திக்கவும் இல்லை. இவராக வராது, அழகிரி அவரை கூப்பிட்டு போகிறாங்க, ஒவ்வொரு தொகுதிக்கும் போகிறாங்க, பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க வந்து அந்த கூட்டணியை விட்டு வெளியே வர ஒரு வாய்ப்பு இருக்கா? அதான் ராகுல் காந்திக்கும் சரி, சோனியா காந்திக்குமே சரி, ஏன் ராஜீவ்காந்திக்கு கூட சரி, இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு ராகுல் காந்திக்கு தான் இப்போ தான் காமராஜர்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்போ ரொம்ப நாள் அவங்க காமராஜர் மறந்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சி காமராஜர் இழந்த பிறகு இந்தியா முழுவதும் என்ன நிலைமையில் வந்தாங்க, தமிழ்நாட்டில் என்ன நிலைமை வந்தாங்கன்னு இப்போ கணக்கு போட்டிருக்காங்க, இப்போ புரிஞ்சுருக்காங்க. அங்கே இப்போ தமிழ்நாட்டில் வந்து காமராஜரை கையில் எடுத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியுங்கிற நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால தான் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி நோக்கி அவர் வர வேண்டிய சூழலை அவருக்கு நெருக்கடியை கொடுத்துருக்கு காங்கிரஸ் கட்சி. அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவங்க இன்றைக்கி பல்வேறு முன்னெல்லாம் அவர் கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. நம்ம கூட நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா. காமராஜர் பெயரை சொன்னால் என்ன ஓட்டு வந்தோம்னு கேட்ட சிதம்பரம் மகன் கார்த்தின்னா அவன் பேர் என்ன, கார்த்தி சிதம்பரம், அப்படிலாம் பேசியிருக்காரு. காமராஜர் பேரை சொல்லலாம், ஓட்டு வாங்கிட முடியாது அப்படின்னு நம்ம கூட அதை எதிர்த்து பெருந்தலைவர் மக்கள் கட்சி சார்பில் ஆமாம் ஒன்றும் பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்கிறோம். நம்ம அப்படி பேசினவங்க தான் இன்றைக்கி காமராஜர் சிலை எங்கெங்கே இருக்குதோ தேடி பிடிச்சி காமராஜர் சிலைக்கு மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை வந்து அவங்களுக்கு அதை மாற்றி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து திமுகவும் என்ன நினைக்கும் அப்படின்னு சொன்னால், காங்கிரஸுக்கு இங்கே ஒரு பலமான வாக்கு வங்கி இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதையெல்லாம் வந்து அவங்களுக்கு பெருசாக காட்டணும். இப்போ பல பகுதியில் போய் மக்களை திரட்டி கூட்டங்களை போட்டு அப்படி பண்ணும்போது ஓ திமுகவுக்கு இவங்க பழைய சக்திக்கு வந்துட்டாங்க, காங்கிரஸுக்குன்னு இருக்கக்கூடிய இடத்த ராகுல் வந்ததுனால அதை நிரப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கணுங்கிறது தான் ராகுல் காந்தி இங்கே சுற்றி சுற்றி வர்றாரு. வந்து பனை தொழிலாளிகிட்ட போய் நேற்று பேசியிருக்காரு, ஒரு அம்மாட்ட நுங்குலாம் வாங்கி சாப்பிட்ருக்காரு ரொம்ப ஆமாம். ஏன்னா அந்த நுங்கெல்லாம் அவர் இது வரைக்கும் சிந்திச்சு கூட பார்த்ததில்லை. ரெண்டாவது, தமிழ்நாட்டிலேருந்து போகிற காங்கிரஸ்காரங்களும் அங்கே இருக்கக்கூடிய காமராஜர்களுடைய மக்களை பற்றி பேசுகிறதே கிடையாது. இந்த காமராஜருடைய உணர்வுனா மக்கள் இங்கே இருக்காங்க, அவங்க இருந்ததுனால தான் இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து மேலே இருக்கக்கூடிய சோனியா காந்தி போன்றவங்களுக்கு தகவலை கூட இவங்க சொல்கிறதில்ல. இது ஒரு பெரிய இருட்டடிப்பு. அப்போ அந்த இருட்டடிப்பில் பார்த்தோம்னா இவங்க ஏன் இவ்வளோ பொய் சொல்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது பற்றிலாம்.
இப்போ லாஸ்ட் டைம் பாருங்க, பாண்டிச்சேரியில் பேசிகிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி ஒரு அம்மாட்ட கருத்துக்களை கேட்குறாரு. அந்த அம்மா சொல்லுது, எங்கள் தொகுதிக்கு புயல் நேரத்தில் எந்த உதவியுமே எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லுது. அது ஆங்கிலத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி கிட்ட நாராயணசாமி, நம்ம நாராயணசாமி ஆமாம், இப்போ ஏதாவது பொய் பேசுகிறதிலே விருது கொடுக்காருந்தா அவருக்கு தான் கொடுக்கணும், நாராயணசாமி தான் கொடுக்கணும். அவர் யாராக இருக்கட்டும், அது அவர் இவராக இருக்கட்டும் அவராக இருக்கட்டும், அப்படிலாம் வரும். இப்போ நம்ம பேசி முடித்தோடனே அதெல்லாம் வரும். அவர் இவராக இருந்தாலும் சரி, அவர் நம்மளாக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் கூட பேரி எனக்கு தெரிஞ்சு அவர் கூட உங்களை அணு நிலையத்தில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 முறை பொய் சொல்லியிருப்பார். நான் கூட நிறைய அவரை கண்டிப்பேன். பேசுமா பொய்னா அவர்கிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்கணும். பொய் சொல்கிறதுக்காகவே அவருக்கு ஒரு அமைச்சரவை கொடுத்து வச்சுருந்தாங்க காங்கிரஸில், புரியுதுங்களா? பிரதம மந்திரியுடைய அலுவலக அமைச்சர் அவருக்கு, இவருக்குடைய பதவி வந்து பிரதம மந்திரியுடைய அலுவலக அமைச்சர்னு சொல்லி பிரதமர் மன்மோகன் சிங்குடைய வாய்ஸாக இவர் பேசிகிட்டு இருந்தார். அப்போ மன்மோகன் சிங் என்ன சொன்னார்னு நமக்கு தெரியாது. அதை தமிழில் சொல்கிறவர் வந்து நம்ம நாராயணசாமி. ஆனால் அந்த நாராயணசாமி மன்மோகன் சிங்கு சொன்னதைத்தான் நமக்கு சொன்னாராங்கிறதே இப்போ சந்தேகமாக இருக்குது. இதை நம்ம பார்க்கணும்ல நேரடியாக, இது வரைக்கும் நம்ம நேரடியாக பார்க்கல. ஆனால் நான் சொல்லுவேன், அவர் பொய்யின்னா பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். நிறையா போட்டு பொய்யினாவே அவர் தான், அவர் எனக்கு தெரிஞ்ச அணுமின் நிலையத்தில் அவர் சொன்ன பொய்யெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொய் சொன்னார். அப்போது இப்போ வந்து கைங்களவமாக மாட்டிக்கிட்டார். என்னுடைய எண்ணம் நிறைவேறின மாதிரி அது. நான் அவரை பொய்யன்னு சொன்னப்போ நம்பாதவங்க கூட இன்றைக்கி அவரை நிரூபித்து காமிச்சாங்க. வீடியோலாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு பொய்யரை வந்து நிரூபித்து காட்டாங்கல்ல. நேரடியாக ராகுல் காந்தியை முன்ன வச்சுக்கிட்டு நிற்கிற இடத்துல இவ்வளோ பப்ளிக் இருக்குது, டிவி ஓடிக்கிட்டு இருக்குது சார், அவ்வளோ மீடியா இருக்கும்போது அப்போ எல்லாருமே முட்டாளா? அப்போ யாருக்கும் ஆங்கிலம் தெரியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக பாமர மக்களுக்கு அப்போ எதை வேணாலும் மாற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ டெல்லியிலேருந்து சொன்ன தகவல்களை தமிழ்நாட்டில் கொண்டு நீங்கள் என்னென்ன சொல்லியிருப்பீங்க, நீங்கள் எந்த உண்மையை சொல்லியிருப்பீங்க? அப்போ அத்தனை வீழ்ச்சிக்கு நீங்கள் தானே காரணம். ஆகையினால அந்த வீழ்ச்சியை அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி திமுக அதை ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்க என்ன பண்ணாங்க, தேவையில்லாமல் போய் பாண்டிச்சேரியில் போய் நான் திமுக ஆட்சி அமைக்கலன்னா நான் சூசைட் பண்ணுவேன் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ காங்கிரஸுக்காரன் பண்ணால் காங்கிரஸை விட்டு ஓடி போகாமல் வேறு எங்கே ஓடி போவான்? கேட்டால் பிஜேபிக்காரன் ஆள் பிடிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. நான் அந்த இடத்துல பிஜேபி ஆள் பிடிச்சதில் நான் உடன்பாடு கிடையாது எனக்கு அந்த விஷயத்தில். பாண்டிச்சேரியில் பாருங்கள், எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியுது, காங்கிரஸுக்காரர் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயித்தவனை விட்டுட்டு எங்கேயோ இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டு நாராயணசாமியை முதலமைச்சர் ஆக்குறீங்க, அதுவே முதல்ல தவறு. ஏன்னா அவன் உள்ளூரில் இருக்கிறான், கஷ்டப்படுறான். இவர் இவ்வளோ நாளும் டெல்லியில் அமைச்சராக இருந்திருக்காரு. டெல்லியிலையும் நான் தான் அமைச்சர், பாண்டிச்சேரியிலையும் நான் தான் அமைச்சர், எங்கள் வீட்டுக்குள்ளேயும் நான் தான் அமைச்சர். நீ சொல்கிற அரசியல் எப்படி இருக்கும்? அப்போ ஆமாம், நான் தான் பணமாக இருப்பேன், நான் மாப்பிள்ளையாக இருப்பேன் இல்லைன்னா பணமாக இருப்பேன், ஆனால் ரெண்டும் நான் தான் அப்படிங்கிற இது போகிறது. இது இப்போ என்ன ஆகி போச்சு அந்த காங்கிரஸ்காரனுக்கு? நம்ம காலத்துக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் நம்ம காலத்துக்கும் முதலமைச்சர் ஆக முடியாது. ரெண்டாவது, அடுத்த முறை திமுக வந்து ஆட்சி அமைப்பங்கிறான், அப்போ நமக்கு வேலை கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பிஜேபி போயிடுவோம். அப்போ பிஜேபி போனால் அடுத்த முதலமைச்சர் நம்ம ஆயிடலாம். கனவு காணுவோம்ல, எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல, உழைச்சிருக்கான்ல, அந்த பகுதி மக்களுக்கு வேலை பார்க்குறான், கட்சியை நடத்துகிறான், செலவு பண்ணுறான், அவன் வாழ்க்கையை அனுப்பணிக்கிறான். நீங்கள் டெல்லிக்கு ஜெயித்தா டெல்லிக்கு ஓடி போயிடுறீங்க, தமிழ் அங்கே புதுச்சேரி ஜெயித்தா புதுச்சேரிக்கு ஓடி வந்துடுறீங்க. அப்போ காங்கிரஸுடைய நிலைப்பாடு அங்கே தப்பாக இருக்குல்ல. ரெண்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறான், மூணு நியமன உறுப்பினர் போட்டு ஆட்சியை கவுத்துட்டான். நீ அந்த மூணு நியமன உறுப்பினர் யார்? யூனியன் பிரதேசத்தில் வந்து நியமன உறுப்பினரை கவர்னர் போடலாங்கிற சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறது காங்கிரஸ் அரசு. உங்களை உருவாக்கி வச்சவங்களுக்கு தெரியாதா? மூணு நியமன உறுப்பினர் போட்டிருக்கமே, அந்த மூணு உறுப்பினருக்கும் வாக்களிக்கிற உரிமை இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அப்போ நீங்கள் என்ன அரசியலமைப்பு படிச்சிங்க? நான் ஒரு சாதாரண ஆள், புலல் தர்மராய், நானே வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை படிச்சிருக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் இவ்வளோ நாள் அரசியல் பண்ணுறீங்க, என்ன சட்டம் படிச்சிங்க? அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? நியமனம் பண்ணுற உறுப்பினர் நியமனம் ஆகி 6 மாத காலத்திற்குள்ளார அவர் தன்னை எந்த கட்சியினுடைய உறுப்பினராக அறிவிக்கிறாரோ அந்த கட்சி உறுப்பினர் ஆவார். அதனால் 3 பேர் பிஜேபி உறுப்பினர் ஆனாங்க இல்லையா? உறுப்பினர் ஆவார். அப்போ உறுப்பினர் ஆகிட்ட பிறகு அந்த 3 உறுப்பினருக்கும் வாக்களிக்கிற உரிமை இருக்கு அந்த கட்சிக்கு. அப்படி பிஜேபி உறுப்பினர் ஆன பிறகு அவர் பிஜேபியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறினால் மட்டும்தான் அது கட்சி தாவல் கட்டம், அங்கே தான் அவர் ரிஜெக்ட் ஆவார்.
இவ்வளவும் தெரிஞ்சு நீங்க உருவாக்கி உங்களுடைய ஆளுமைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா யூனியன் பிரதேசத்திலையும் நீங்க போட்டு வச்ச சட்டமே உங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த சட்டத்தை வச்சிருந்தவன் கரெக்டா ஆயுதத்தை கையில எடுத்தான், உன் சட்டத்தை அவன் கையில எடுத்தான். சட்டம் சொல்றபடி தான் பிஜேபி அன்னைக்கு நடைமுறைப்படுத்திச்சாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க நினைக்கிறீங்கன்னா மூணு கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதில் எச்சரிக்கையானவன் ஒழிப்புகளோடு வரும்போது அங்கே நீங்கள் அடிபட்டு போயிடுறீங்க. இதான் இப்போ தமிழ்நாட்டில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், பாண்டிச்சேரியில் போய் ஜெகத் ரட்சகன் ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு பெரிய ஒரு பெரிய மாசை காமிச்சு வர எலெக்ஷனில் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸுக்கு விரோதமாக பேசிட்டு வர. ஆமாம், இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை அதுக்கு தான் இவ்வளோ கான்ட்ரவர்சி இப்போ இவ்வளோ நேரம் நான் அதுக்கு தானே கருத்தை சொல்கிறேன். இப்போ அவன் காலங்காலமாக கஷ்டப்படுறான், அவன் ஆட்சி அமைக்கிறதுக்கு கஷ்டப்படுறான்னா அங்கே போய் நின்றுட்டு இங்கே இருக்கிற கூட்டணியில் உனக்கு இவ்வளோ ஆதரவு உங்க தெரிவிக்கிறாங்க. அது ஒரு சின்ன மாநிலம், அது ஒரு 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 யூனியன் பிரதேசம். நீண்ட காலமாக காலங்காலமாக காங்கிரஸுடைய ஆட்சி அங்கே இருந்துகிட்ருக்கு. அவர் நாராயணசாமியும் உங்களோட இணக்கமாக இருக்கார். அப்போ நாராயணசாமி எப்போனாலும் அவர் என்ன அங்கே இருக்கக்கூடிய அந்த காலை உணவு சிட்டுண்டி உணவுக்கு கூட காமராஜர் பேரையாக வச்சார், நாராயணசாமி கருணாநிதி பேரை தானே வச்சார். கருணாநிதி பேரை வச்சிருக்கக்கூடிய நாராயணசாமியவே நீங்கள் தூக்கிட்டு ஆட்சி விட்டுட்டு நாங்கள் திமுக ஆட்சியை தான் கொண்டு வரோம்னு சொன்னால் அப்போ அவர் காமராஜருடைய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லியிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் கேட்குறது திமுக பண்ணுறது துரோகம் தானே. ஆமாம், துரோகம் தானே சொல்கிறோம். துரோகங்கிறதுனால பச்ச துரோகங்கிறதுனால தானே சொல்கிறோம். அந்த இடத்துல அது துரோகமான செயல் தானே அது. அப்படி உலகம் கலைஞருடைய பேர் தானே வச்சிருக்காரு, உங்கள் ஆட்சியை தானே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்கள் ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறவருக்கு உங்களுக்கு என்ன அதனால உங்களுக்கு இடையூறு வந்துச்சு? உங்களோட இணக்கமாக தானே இருக்கார் நாராயணசாமி. இப்போ நேற்று பிறந்தநாள் வந்துச்சு, உங்களுக்கு ஆளுக்கு முன்னே அடிச்சு பிறந்த அவர் தானே ஓடி வந்திருக்காரு. அப்புறம் இதை விட உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? கொஞ்சம் தானே கிடைப்பா, முழுக்க கிடைக்கணும்னா எப்படி கிடைப்பா? இருக்குல்ல, இப்போ திமுக கூட்டணி வந்து அங்கே வந்து புதுச்சேரியில் வந்து எதிர்ப்பாய் போச்சு காங்கிரஸுக்கு இல்லையா. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இப்போ கூட்டணி இருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் காங்கிரஸு இதே காரணம் காட்டி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, தமிழ்நாடு காங்கிரஸுடைய லெவல் வேறு, புதுச்சேரி காங்கிரஸுடைய லெவல் வேறு. புதுச்சேரியில் காங்கிரஸ்காரர்களால் ஆட்சி அமைக்க முடியுங்கிற நிலை இருக்குது. அதனால் அங்கே வந்து அவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடை தமிழ்நாட்டில் வந்து அவங்க அந்த நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் கூட்டணியில் இருந்திருந்தாலும் எத்தனையோ முறை காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து திமுக முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கிட்ட ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பிறகும் இதுவரைக்கும் 67க்கு பிறகு இதுவரைக்கும் காங்கிரஸ்காரங்க யாரும் ஆட்சி அமைக்கணும் இல்லை அமைச்சராகணும் மந்திரி ஆகணும்னு ஆசைப்படலையே. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ்காரருடைய மனநிலையில் மாற்றம் வரும். ஆனால் முடிவு எடுக்கிற இடத்துல டெல்லி தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அழகிரியால் காங்கிரஸுக்கும் திமுகமாக்குமான ஒரு கூட்டணியை பேசி முடிக்க முடியாது. அது எல்லா தேசிய கட்சியிலையும் அதுதான், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி மற்ற கட்சியாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கிற நிலைப்பாட்டில் அவங்களுடைய இந்த செயல்பாட்டில் இருந்து இவங்க முடிவெடுக்கதாக இருந்தால் அது வேறு. அப்போ டெல்லி தான் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டெல்லிக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்களுக்கு சில காரியங்கள் டெல்லியில் ஆக வேண்டியது இருக்குது. ஏன்னா இவங்க கூட்டணி இல்லைன்னா ஸ்ட்ரென்த்து குறைவாக இருக்குது டெல்லியில். அப்போது அந்த மேலே இருக்கக்கூடிய ராகுல் காந்தி சோனியா காந்தி அந்த டீம் வந்து எவ்வளவு திமுக இது பண்ணாலும் கூட அவங்களோட ஒரு இணக்கமாக போகிறதுக்கு தான் இவங்க விரும்புவாங்க. ஆனால் மூணாவது கூட்டணியில் கமலஹாசன் எதிர்பார்த்துட்ருக்கார். ஆமாம், கமலஹாசன் வந்து காங்கிரஸ் வரும் எங்களோடங்கிற நம்பிக்கையோடு அவர் இருந்துக்கிட்டு இருக்கார். வருங்கிற நம்பிக்கையோடு தான் அவர் ஒரு மூணாவது அணியை உருவாக்கி களப்பணியில் அவர் இருக்கிறதாக பேசுகிறாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே கமலஹாசனை பொறுத்த மட்டும் அவங்க அப்பா காலத்திலிருந்தே தீவிர காங்கிரஸ்காரர். ஆமாம், ஏன்னா அவங்க அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் காலத்திலேயே அவங்க அப்பாலாம் ரொம்ப இணக்கமாக. ஆமாம், காங்கிரஸுடைய தீவிரவாதி ரெண்டு பேருமே குழந்தைய ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கமலஹாசனையும் கமலஹாசனுடைய அக்கா ஒரு பெண் ஒருத்தங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்களையும் அழைச்சிட்டு ஒரு நாட்டியம் நடத்திட்டு அது வசூல் பண்ணி கொண்டு காமராஜர்கிட்ட கொடுக்குறாரு கமலஹாசனுடைய அப்பா. அப்போது நம்ம தலைவர் சொல்கிறாரு, அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அப்பா இந்த பயலை வேணாலும் ஆட விடு, இந்த பயலை வேணாலும் ஆட விடு, இந்த பிள்ளைய படிக்க வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் வந்து அவங்க அப்பாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஆனால் அதே மாதிரி அவர் அந்த பிள்ளைய படிக்க தான் வச்சுருக்கார், படித்து போயிருக்காங்க.
அவருக்கு நம்ம தலைவர் சொன்ன மாதிரியே அந்த பயில ஆட விடுன்ற மாதிரியே நம்ம தலைவர் இப்போ இருக்கக்கூடிய கமலஹாசன் வந்து இன்னைக்கு உலக நாயகனா என்னைக்கு அவர் ஆட விடுன்னு சொன்னாரோ அவர் உலகம் முழுவதும் உலக நாயகனாக வந்திருக்கார். அதனால் அவங்க தந்தையார் வந்து ஒரு காங்கிரஸ் குடும்பம், அதனால் அவர் எதிர்பார்த்துருக்கலாம். ஒரு வேளை அதை அதை வச்சு கூட சில பேர் அது ஒரு நெருக்கமான கூட்டணி வர வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்படலாம். நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை காங்கிரஸ்காரங்க வந்து அது குறிப்பாக ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் காமராஜர் சிலையை தேடி தேடி போய் மாலையை போட்டு வருது சொல்லிட்டுருக்கீங்க. ஆமாம். அப்போ காமராஜருடைய பேரை சொன்னால் தான் இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இல்லையா? ஆமாம் 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 ஆமாம். அது அது உண்மை தானே. ஏன்னா அதுக்கு அதனுடைய களப்படியை வந்து தமிழ்நாடு நாடாப்பிரவை 25 வருஷம் உருவாக்கியிருக்கு. காமராஜர்னு சொல்லி நாங்கள் 25 வருஷம் தமிழ்நாடு முழுக்க காமராஜரை விதைச்சிருக்கிறோம். அதான் இடையில காமராஜர்லாம் வந்து காணாமாக்கிட்டாங்க. 94லாம் காமராஜை பற்றி காங்கிரஸ்காரங்க பேசுகிறதே கிடையாது. காமராஜ் படம் கூட காங்கிரஸ் அடையாள அட்டை உறுப்பினர் அட்டையில் காமராஜ் படம்லாம் கிடையாது. அவங்க அதெல்லாம் நீக்கிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே காமராஜ் நீக்கிட்டாங்க. பெரும்பாலும் காமராஜர் நாடார் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் அந்த லோக்கல் ஆட்களை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு படம் போட்டுக்கிடுவாங்க. மற்றபடி இப்போ நாங்கள் சென்னை மாதிரி இடங்கள்லாம் காங்கிரஸ் விழாக்கள்லாம் கிடையாது, காமராஜ் படம்லாம் போட மாட்டாங்க. அந்த மாதிரிப்பட்ட நிலைகள்லாம் மாறின பிறகு அப்போ தான் நம்ம தமிழ்நாடு நாடா பிறவை வந்து நம்ம தமிழகம் எங்கே நம்ம காமராஜரை அதிகமாக கொண்டு போகணும். காமராஜன்னு எல்லா இடத்துலையும் நிறைய சிலைகளை நிறுவனோம். நம்ம வந்த பிறகு எவ்வளோ 25 வருஷத்தில் நம்மளே நிறைய சிலைகள் நிறுவியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா புளியங்குடிலெல்லாம் நம்ம தலைவரே போய் ஒரு சிலையை திறந்து வச்சுருக்காரு. அந்த மாதிரிலாம் நிறைய அது மாதிரி எத்தனையோ ஊர்களில் நம்ம பண்ணிக்கிறோம். வள்ளியூர் சிலை கூட நம்ம தலைவர்லாம் போய் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அந்த நிறுவனர் கோயம்புத்தூர்காரராக இருந்தால் கூட அதுக்கு ஒரு விழாலாம் நடத்தினது வந்து நம்மளாம் கலந்து எப்படி எவ்வளோ சிலைகள் நம்ம நிறுவன சிலைகள். ஆமாம். ஆனால் காங்கிரஸ் காலத்தில் நிறுவன சிலைகளை இவ்வளோ காலமும் என்ன நிலைமையில் இருக்குன்னா இந்த அவங்களுக்குள்ள இந்த தேமுதிக அந்த கட்சி இந்த கட்சின்னு அவங்களுக்குள்ள பிரிவினையை கொண்டு வந்து காமராஜர் சிலை கேப்பாரிட்டு கிடந்தது. அதை போய் நம்ம புறநமைக்கலான்னு போனால் கூட அதை தொட முடியாது. அங்கே ஒரு காங்கிரஸ்காரர் இது நான் வச்ச சிலை. ஆமாம், அது சிலையை தொடக்கூடாது பாரு. ஆனால் சோக்கி சுண்ணாம்பு கூட அடிச்சிருக்க மாட்டார். அந்த மாதிரிலாம் தமிழ்நாடு முழுக்க சிலை கிடந்தது. தமிழ்நாடு நாடாப்பிரவை எடுத்து நிறைய ஊர்களில் போய் கேட்டு அவங்கக்கிட்ட அந்த சிலையை புதுப்பித்தாங்க. நிறைய இடத்துல சுண்ணாம்பு அடித்தாங்க, பெயிண்ட் அடித்தாங்க, அது எல்லாம் பண்ணி மாலையை போட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க நினச்சாங்கன்னா நாம் மூடிட்டால் காமராஜரை மூடிடலான்னு நினச்சாங்க. அதை விடாமல் கொண்டு வந்தது வந்து தமிழ்நாடு நாடாப்பிரவை. அதுக்கு பிறகு நம்ம பெருந்தலை மக்கள் கட்சி இந்த 10-11 ஆண்டு இப்போ 11 ஆண்டில் நம்ம வர மார்ச் 7ஆம் தேதி நம்ம 11வது வருஷத்தில் கால் எடுத்து வைக்கிறோம். பெருந்தலை மக்கள் கட்சி தொடர்ந்து 10 ஆண்டு காலம் பெருந்தலை மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுக்க கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் காமராஜ்னு சொல்ல வச்சுருக்கிறோம். காமராஜுடைய குரலை ஒலிக்காத இடமே கிடையாது. இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா தலைவர் நாங்கள்லாம் ஒரு 25 வருஷமாக எங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே பெருந்தலைவர் காமராஜ் அப்படிங்கிறது நம்ம கொண்டு போயிருக்கோம். ஸோ இப்போ அதை அறுவடை பண்ணுறதுக்கு அவங்க வந்து இந்த கோணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அறுவாயும் கோணியும் கொண்டு அந்த நம்ம விதைச்ச விதையை விதைச்சிருக்க முடியல, அது பயிராகிட்டுருக்கு. இப்போ அது வந்து இப்போ அறுவடை பண்ணுறதுக்கு ஆமாம். இப்போ சமீபத்தில் போன வாரம் கூட கோயம்புத்தூர் கொடிசிய மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஜேபி மாநாடு. அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா காமராஜருக்கு மிகப்பெரிய அளவு ஒரு கட்டோடு வச்சுருந்தாங்க. ஆமாம். அப்போ அவங்களும் காமராஜர் கையில் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல? ஆமாம் ஆமாம். இப்போ அவங்களுக்கு அதானே இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் கோயம்புத்தூரில் வந்து காமராஜர் தொடாமல் அவங்க எப்படி ஓட்டு வாங்க முடியும்? பிஜேபியாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், கோயம்புத்தூரில் ஓட்டு வாங்கினா வெறும் பிஜேபியை வச்சு ஓட்டு வாங்குறத விட காமராஜர் பேர் சொன்னால் கூடுதல் 5% ஓட்டை வாங்க முடியுமில்ல. கோயம்புத்தூரில் நீங்கள் பாருங்கள், எல்லா முக்குக்கு முக்கு காமராஜர் சிலை இருக்கும். கோயம்புத்தூரில் காமராஜருடைய ஆதரவாளர்கள் அதிகம். நான் ஒரு காமராஜ் பிறந்தநாளைக்கு போயிருந்தேன். என்னை ஒரு 10 சிலைக்கு மாலை போட கூட்டி போயிருந்தாங்க. இந்த ஒவ்வொரு முக்கிலையும் ஒரு காமராஜ் சிலை இருக்கும். அந்த சிலை இருக்கனாலே அதில் ஒரு கொடி கம்பு இருக்கும். அந்த சிலை இருக்கனாலே அதில் ஒரு கொடி கம்பு இருந்தது. அப்படிங்கும்போது காமராஜருடைய பக்தர்கள் அதிகமாக இருந்தாங்க. அது பிஜேபி அதை நேரம் பார்த்து அதையும் பயன்படுத்திக்கிட்டணும். ரெண்டாவது பெருந்தலை மக்கள் கட்சி கிட்டத்தட்ட நம்ம ஒரே பிஜேபி பெருந்தலை மக்கள் கட்சி அதிமுக ஒரே கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த ஒரு அடிப்படையில் கூட அந்த பெருந்தலைவர் மக்கள் கட்சி நம்மளோட கூட்டணியில் இருக்குங்கிற அடிப்படையில் கூட பெருந்தலைவரை அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அதனால தான் நம்ம கூட இப்போ லாஸ்ட்டு அந்த விமான நிலையம் போராட்டத்தோட நான் தான் கொஞ்சம் வருத்தமாக கேட்டேன். இது மாதிரி காமராஜருக்கு நீங்கள் கட் அவுட் வச்சு ஓட்டு கேட்குறீங்க, ஆனால் காமராஜர் பெயரை விமான நிலையத்திலிருந்து அகற்றியிருக்காங்க அப்படிங்கிறவங்களாம் நம்ம அதையும் குரல் கொடுக்குறோம். நம்ம வந்து நல்லதை ஏற்றுக்கிறோம், அதே நேரத்தில் செய்கிற தவறுகளை நம்ம சுட்டி காட்டுறோம். ஆமாம்.
வர இருக்கிற 2021 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய நிலைமை என்ன? பெருந்தலைவர் மக்கள் கட்சி பொருத்தமட்டிலும் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய பணி பெருந்தலைவர் காமராஜருடைய கொள்கைகளை கொண்டு செல்வது, அதுதான் நாங்கள் கொண்டு செல்கிறோம். நாடார் மக்களுடைய உரிமைகளை பெறுறது, இதுக்காக தான் இந்த இயக்கம் 25 வருஷமாக போராடிட்டுருக்கு. தொடர்ந்து 2 முறை தேர்தல் களத்தில் இருந்த பிறவும் ஒரு முறை வெற்றி வாய்ப்பை இழந்தோம், ஒரு முறை வெற்றி வாய்ப்பை பறி கொடுத்தோம், 2 முறையும் பண்ணியிருக்கிறோம். இந்த 3வது முறை அந்த பெருந்தலைவர் காமராஜருடைய சோசியலிச கொள்கைகளை விதைப்பதற்கும் நாடார் மக்களுடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளை பெறுவதற்கும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி சட்டமன்றம் செல்வது அவசியமானது. பொன்னா மட்டும்தான் அந்த நிலைப்பாட்டில் வெற்றி அடைய முடியும். இதை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாடார் மக்களும் புரிந்திருக்காங்க, எல்லாருக்கும் புரியுது. மக்கள் எல்லோருமே சொல்கிறாங்க, நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகணும், சட்டமன்றத்தில் குரல் ஒலிக்கணுங்கிற பேச்சு எல்லா பக்கத்திலிருந்தும் வலுவாக வந்துக்கிட்டு இருக்கு. மக்களுடைய ஆதரவு, பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு அபூர்வமான ஆதரவு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அது நேரடியாக இருக்குதா, மறைமுகமாக இருக்குதா, தெரிந்திருக்குதா, தெரியாமல் இருக்குதா அப்படிங்கிறதுல உறுப்பினர் கணக்கை வச்சு ஒரு இயக்கத்தை கொண்டு போக முடியாது. உறுப்பினருங்கிறது வெறும் அரசியல் கட்சி சார்ந்தவங்களாக இருந்தால் மட்டும்தான் இத்தனை உறுப்பினருங்கிற கணக்கில் எடுத்துகிட்டு போகணும். நம்மளை பொறுத்த மட்டும் பெருந்தலைவர் மக்கள் கட்சிங்கிறது ஒரு அரசியல் அமைப்பாக இருந்தாலும் தமிழ்நாடு நாடார் பேரவை என்பது ஒரு இயக்கம். ஆமாம், அப்போ அரசியல் கட்சிகள் இயக்கங்கிறது வந்து இயக்கம் என்பது அந்த இன மக்களுடைய ஒரு இயக்கம், இன மக்களுடைய இயக்கம், இன மக்களுடைய இயக்கம் அதனுடைய ஒரு பிரிவு அரசியல். அப்போ இன மக்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய 1 கோடி நாடார்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட குறைஞ்சபட்சம் 65 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அதிகபட்சமாக நம்ம அப்படி எல்லா பக்கத்துலேயும் போனாலும் கூட பெருந்தலை மக்கள் கட்சியினுடைய வார்த்தைகளையும் அவங்க சொல்கிற சொல்லையும் கேட்டு தமிழ்நாட்டில் 30 லட்சம் வாக்காளர் வாக்களிக்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருந்துகிட்ருக்கு. ஆமாம், இந்த வாக்குக்கும் இங்கேருந்து கொடுக்குற குரலுக்கும் சொல்லுகின்ற சொல்லுக்கும் நாம் விதைக்கின்ற விதைக்கும் சமூக மக்கள் செவி கொடுப்பது 30 லட்சம் பேர் கண்டிப்பாக வேறு கொடுப்பாங்க. அந்த 30 லட்சம் மக்களும் 234 தொகுதியிலையும் பரவலாக இருப்பாங்க. ஏன்னா என்ன சொல்ல போகிறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத எல்லோரும் கவனிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி முகநூல்லாம் நிறைய முகநூலில் இல்லாதவர்களே கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு ஒருவர் முகநூலில் இருக்காங்க. நம்ம அன்றாடம் பேசுகிற செய்திகள் மக்கள்கிட்ட அபூர்வமாக ரீச் ஆயிருக்கு, எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துருக்கு, எல்லா செய்தியுமே போய் சேர்ந்துருக்கு. அப்படிங்கும்போது நாடாளு மக்கள் எல்லா சாதிக்கும் ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது, இன்றைக்கு வன்னியர்களுக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது, அரசியல் அதிகாரத்தை பெற்று விட்டார்கள், தலித்துகளுக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது, அரசியல் அதிகாரத்தை பெற்று விட்டார்கள், பாராளுமன்றத்திலே 2 உறுப்பினர்கள் போயிருக்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாடார் சமுதாயம் அரசியலில் அதிகாரத்தை பெறாமல் வீழ்ச்சியில் இருக்குது அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாருக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த 2021 நிச்சயமாக நம்மவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும். நம்மவர்கள் சேருகின்ற கூட்டணியை வெற்றி பெற வைத்து அவர்களுக்கு சட்டமன்றத்திலே மிகப்பெரிய பலத்தை கொடுக்கணுங்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, படிக்காங்க. அது த்ரோட்டாக அந்த செய்தி கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த முறை நாடார் மக்களுடைய வாக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணிக்கு மிகப்பெரிய வாக்கு பலத்தை உருவாக்கி கொண்டு வர முடியுங்கிற நிலைப்பாட்டில் தான் நாமளும் அந்த பணியை செய்துக்கிட்டு இருக்கோம். 234 தொகுதியிலையும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் களப்பணியை ரொம்ப ஸ்பீட் பண்ணி விட்டாச்சு. இந்த முறை வந்து கடந்த 2 முறையில் ஏற்பட்ட இழப்பு, அந்த நிலையிலிருந்து நாம் கற்றுக்கிட்ட பயிற்சி, இதையெல்லாம் கூடுதல் பலமாக வந்து இந்த களத்தில் நம்ம உருவாக்க போகிறோம். அபோரமான வெற்றியை நாம் கண்டிப்பாக அடைவோம். கொடுக்கின்ற எத்தனை இடங்கள் அவங்க கொடுக்குறாங்களோ கொடுக்குற தொகுதியை அத்தனையும் வெற்றி பெற வைக்க வேண்டிய களப்பணியில் நம்ம இருக்கிறோம். அதிகமான தொகுதி கொடுத்தால் அதிகமான வெற்றியை நிச்சயமாக கொண்டு போகணும். அது அதே நேரத்தில் மீதி இருக்கக்கூடிய 234 தொகுதியிலையும் அதிமுகவுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் உட்பட யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய முழுமையான பணி கிடைக்கணுங்கிறது தான் இன்றைக்கி கூட்டங்கள்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணி களப்பணியை இன்றைக்கி வேகப்படுத்தியிருக்கிறோம். அதனால் மிகப்பெரிய வெற்றி அடைவோம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து தமிழக அரசு வந்து 10.5% உள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ நாடார் சமுதாயத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து 15% உள் இடஒதுக்கீடு கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு கொடுத்த மாதிரி நாடார் சமுதாயத்துக்கும் தமிழக அரசு அதை கொடுக்குமா? அது இடஒதுக்கீடு சமாச்சாரமாக பேசுகிறா இருந்தால் அது ஒரு விரிவான பேச்சு.
மொத்தத்திலே 69% இடஒதுக்கீடு அதுவே சுப்ரீம் கோர்ட்டில் அது ஒரு கண்டம் இன்னும் கூட அது இருக்குது. அந்த கோர்ட்டு இன்னும் கூட அதை முழுமையாக ஏற்றுக்கிட்டுதான் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்ருக்கு, பிரச்சனை இருக்குது. ஆனாலும் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே இவங்க வந்து அந்த சாதிவாரி இடஒதுக்கீடுக்காக போராடிய மாநிலத்தில் முதன்மையான மாநிலங்கிறது தமிழ்நாடு. ஸோ அதையெல்லாம் எடுத்து சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் எடுத்து சொல்லி தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அந்த 69% தக்க வச்சாங்க. முதல்ல அதை தக்க வச்சதே புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலம்தான். 69 விழுக்காடுகளை தக்க வச்சாங்க. அதுவே 50 விழுக்காடுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டு இடஒதுக்கீடு கூடாதுன்னு தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய இருக்குது. இதே அந்த அம்மையார் வந்து வலுவியாக போராடி தான் புரட்சி தலைவி அவர்கள் வந்து அதை பெற்று தந்திருக்காங்க. இந்த 69 இருந்து தான் இடஒதுக்கீடுகளை நம்ம பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு 19 தலித் மக்களுக்கு, 18 மலைவாழ் மக்களுக்கு ஒன்று, அது ஒரு 19% போக 50 விழுக்காடு வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்காக இருந்தது. அதில் தான் அந்த 50% தான் எம்பிசின்னு ஒன்றை உருவாக்கி அதில் ஒரு 20% பிரித்து கலைஞர் காலத்தில் அவங்க ஒரு 20% எம்பிசியாக பிரித்து கொடுத்தாங்க. அதிலே 109 சாதி, ஆமாம், வன்னியர்களுக்கு பிரித்து கொடுத்ததில் 20% ஒதுக்கீடுலேயே வந்து அவங்க கொடுத்ததுன்னு நம்ம எளிமையாக சொல்லிவிடுவோம். ஆனால் பட்டு அதுலேயும் 109 சாதியை இணைச்சிருந்தாங்க. அது சின்ன சின்ன மக்கள் தொகை கொண்ட சாதிகள். 1500, 500, 600 பேரே வராது. உங்களுக்கு வாயில் பேர் வராத சாதிகள், நம்ம பழக்கத்தில் இல்லாத பேர்லாம் அதில் இருக்கும். அப்படிப்பட்ட சாதிகளில் 109 சாதியை அதில் இணைச்சி தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த 20% ஒதுக்கீட்டில் இருந்து தான் அதை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நிறையா மக்கள் அதை புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ராமதாஸை வந்து ஏதோ அவர் வாங்கிட்டார், அதனால் நமக்கு இதுவரைக்கும் அவங்க பேசியிருக்கிற அந்த கொடுத்துருக்கிற சட்டப்படையில் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஏன்னா அவங்க எம்பிசியில் கொடுத்ததுலேருந்து தான் உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பிசியில் கை வைக்க வந்தாங்கன்னா தான் அப்போ தான் அது நமக்கு பாதிப்பு. இப்போ வரைக்கும் அது எம்பிசி அவங்ககிட்ட இருந்த அந்த 109 ஜாதியில் 10.5% இவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அவங்க ஒரு 7 சாதி ஒரு பிரிவாகவும், அதுக்கப்புறம் ஒரு 69 சாதி ஒரு பிரிவாகவும், அதுக்கப்புறம் ஒரு 28-27 சாதியே ஒரு பிரிவாகவும், அதுலேயும் 3 விதமாக பிரிச்சுருக்காங்க. ஒரு 10.5+1+7+2.5 இப்போ அப்படி பிரிச்சுருக்காங்க. இப்போ அந்த 2.5 கூட ஏறத்தாழ ஒரு 28 சாதி கிட்ட அதுலேயே பிரிச்சுருக்காங்க, 2.5%. ஆமாம், அதில் குறிகாரர்கள், நரிக்குறவர்கள் இப்படி எல்லாம் அதில் கொண்டு அது, ஆமாம் ஆமாம், அதில் நினச்சிருக்காங்க. இதில் ஒரு பெரிய தந்திரமான ஒரு விஷயம் கூட அதுள்ளே நடந்திருக்கு. ஒரு 7% இடஒதுக்கீடுன்னு தனியாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், இதில் சீர்மரபினர் நிறையா உள்ள போகிறாங்க. அப்போது இதில் ஒரு தந்திரமான பிரிவினெல்லாம் இருக்குது. அது பெரிய விஷயம், அது பேச வேண்டும்னா பெரிய விஷயங்களை பேசணும். இடஒதுக்கீட்டுக்குள்ளே நம்ம ரொம்ப போய் பேசக்கூடாது இப்போ, ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவான மேட்டர். இதே தேர்தல் நேரத்தில் வந்து சென்சிட்டிவான மேட்டரை பேசி அது ஒரு பிரிவினையை உண்டு பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டக்கூடாது. அதனால் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது அதிகமாக கம்மியானி அவங்களோட இருந்த இணக்கமான சாதிகள், 109 சாதிகள், அவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பாதிப்புங்கிறது தான் பார்க்கணும். அதில் பாதிப்புள்ள சாதிகள் இருக்கலாம், இல்லை ஓரளவு எனக்கு தெரிஞ்சு அதில் பிரிச்சிருக்கையில் ஒரு சில இடங்களில் நியாயமாக இருந்தது நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா சில சாதிகள்லாம் ரொம்ப மக்கள் தொகை கம்மி தான், அப்போ அவங்களெல்லாம் தான் அப்படி ஒரு 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. அந்த வகையில் இதோட அவங்க அவது எம்பிசியை பொறுத்த முடியும், அது அவர்களுக்குள்ள 109 சாதிகளுக்குள்ள ஏற்படுற இணக்கமான இதுதான். அது அமைச்சர் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி தான் நாங்கள் பிரிச்சுருக்கோன்னு சொல்கிறார். இப்போ இவர் தமிழக அரசு வந்து 10.5 உள்இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. ஆமாம், ஆனால் அவங்களே சமுதாயத்தைச் சேர்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடஒதுக்கீடுனால வன்னியருக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு. ஆமாம், அது உண்மை. அது அந்த எந்த அடிப்படையில் அவர் பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 27% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு 27% வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஒரு 3%, இஸ்லாமியர்களுக்கு ஒரு 3% கலைஞர் காலத்தில் பிரித்து கொடுத்தாங்க. அப்போது புத்திசாலித்தனமான கிறிஸ்தவர்கள் வந்து 3% வாங்கிட்டு போயிட்டு மறுநாள் காலையில் கொண்டு திருப்பி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு வேண்டான்னு, அதான் புத்திசாலித்தனம். ஏன்னா ஆக்சுவலாக 27% அனுபவிச்சிட்ருக்காங்க. 27% அனுபவிச்சிட்ருக்கிறவங்க 3% நீர் தனியாக ஒதுக்கி விடும்போது
அவங்களுடைய பயன்பாடு எந்த அளவில் இருக்கும்னு அது எங்களை மாதிரி ரொம்ப புரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும். அதை ரொம்ப கணக்கு போட்டு பார்ப்போம் நாங்கள். அந்த வகையில் அந்த அடிப்படையில் தான் வேல்முருகன் அதை பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறாருன்னா, 20% நாம் தானே அனுபவிச்சுட்டு இருந்தோம், அதையும் குறைக்கிறீங்க, இது எதுக்கு 10% நீங்கள் போனீங்க? ஏன்னா நம்ம கூட இருக்கிற மீதி சாதியெல்லாம் 1000 பேர், 500 பேர், 3000 பேர், 300 பேர், 400 பேர் இருக்கிற சாதி தான் கூட இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் உங்கள் கூட வந்து போட்டி மனப்பான்மையை உருவாக்கி உங்கள்கிட்ட இருந்து இடத்த கொண்டு போயிட முடியாது. ஆகத்தான் அவர் அதை அழகாக தந்திரமாக சொல்கிறாரு, ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து பட்டிருக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆக அதெல்லாம் அவர் பேசும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது விஷயங்களை. ஆமாம், இப்போ உங்களுடைய கருத்து கணிப்பு மூலமாக அதை தெளிவுபடுத்திட்டீங்க. இப்போ ஆமாம், எனக்கு இருந்த சந்தேகத்தை மக்களுக்கும் நீங்கள். ஆமாம். நன்றி தர்மராஜ். வணக்கம். நன்றி நேர்களே. இன்னொரு எதிரெதிரே நிகழ்ச்சியில் இன்னொரு பிரபலத்தை சந்திக்க நாம் தயாராக இருப்போம். பார்த்ததுண்டா?